அடுத்ததா நம்ம மருத்துவரை பேச அழைக்கலாம். நம்ம மருத்துவர் செண்பாலன். செண்பாலன் எல்லாருக்குமே வந்து என்னவா தெரியும்னா ஒரு மருத்துவரா தெரியும், அதுக்கப்புறமா எழுத்தாளரா தெரியும், எழுதியல் நிபுணரா தெரியும், அமேசான் போட்டியில வந்து வெற்றி பெற்றாங்கன்னு தெரியும். ஆனா வந்து எனக்கு அவர் எப்படி தெரியும்னா ஒரு விருந்தோம்பலுக்கு, விருந்தோம்பல்னா அங்க வந்து செண்பாலன் தான். அந்த மாதிரி அவங்க ஊருக்கு போயிருக்கும் போது அப்படி ஒரு உபசரிப்புனா உமான்லயே போய் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விருந்தோம்பல் கொடுத்த செண்பாலன். இன்னைக்கு அவரை வந்து ஒரு பேச்சாளரா பார்க்க போறோம். நம்மளுடைய ஹேமாவுடைய கவிதை சாரி கட்டுரை தொகுப்பை பத்தி பேச வந்திருக்காங்க. ஹேமானாலே கூடிய கவிதை வருது, என்ன பண்றது ஹேமா? மருத்துவர் பேசுங்க செண்பாலன் அவர்கள். மியூட் எடுக்கல நீங்க. அனைவருக்கும் வணக்கம். சோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு திரு ஹேமா அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி என்னோட பேரை ஜசலோபானு மேடம் பரிந்துரைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே, ஹேமா மேடம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த புத்தகத்தை வந்து நான் இதுக்கு இந்த விழா ஆர்கனைஸ் ஆன பிறகுதான் எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பட் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஓகே, இதை நம்ம முன்னவே படிச்சிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஒரு ஒரு எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு சிந்தனையில இருந்து உருவாகும். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை வந்து எழுத்தா கன்வே பண்ணுவோம். அதே நேரம் அந்த எழுத்துன்றதுக்கு ஒரு இன்னொரு ஒரு இதுவும் இருக்கு, நம்ம சிந்தனைய தூண்டவும் செய்யும். நம்ம ஒரு நல்ல எழுத்தை படிக்கும் போது அதே மாதிரியான ஒரு சிந்தனை வந்து தூண்டவும் படும். கிட்டத்தட்ட எப்படின்னா கடல்ல இருந்து நீர் ஆவியாகி மேகமாகி மழையாகி ஆறாகி திரும்ப கடலுக்கே போற மாதிரி தான் வந்து சிந்தனை வந்து எழுத்தாகும், எழுத்து வந்து சிந்தனையாகும். இந்த மாதிரியான ஒரு ரொட்டேஷன்ல வந்து அது இருக்கும். எந்த ஒரு நல்ல எழுத்து வந்து இதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லலாம். ஒரு நல்ல எழுத்து வந்து ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்கும், அந்த நல்ல சிந்தனை வந்து இன்னொரு நல்ல எழுத்தை உருவாக்கும். இந்த மாதிரி அப்படியே அடுத்தடுத்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். சரி, எழுத்தே இல்லாம நம்மளுக்கு ஒரு சிந்தனை, ஒரு நல்ல சிந்தனை வருமா அப்படின்னு கேட்டோம்னா கம்ப்ளீட்டா வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா நம்மளோட அனுபவங்கள். அனுபவம் ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படின்றதுல ஆரம்பிச்சு அந்த அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு அனுபவத்துல இருந்து வரும். சரி, எழுத்து இல்லாம நம்மளுக்கு சிந்தனைகள் வந்து தூண்ட முடியுமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில எல்லா விதமான அனுபவங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் வந்து இருக்காது. அதே இன்னொரு வகையில பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் அந்த அவங்க ஸ்டாண்ட் ஆன் த ஷூ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கும் அந்த அனுபவம் கொடுக்கக்கூடிய சிந்தனை வந்து வேற 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 இருக்கலாம். உதாரணமா என்னோட பார்வையில என்னோட ஒரு காலநிலை நின்று நான் பாக்குறப்போ அந்த அனுபவங்கள் கிடைக்கும் சிந்தனை வேறையா இருக்கலாம். அதே நேரம் பிறர் வேறு ஒரு நபர் அவங்களோட காலநிலை நின்று அவங்க அவங்களோட பார்வையில அந்த அனுபவம் வந்து வேற ஒரு சிந்தனையை கொடுக்கலாம். சோ இந்த எல்லா சிந்தனையும் ஒரே ஆள் வந்து வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு ஒரே வாழ்நாள்ல நம்ம எல்லா சிந்தனையும் நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதுக்கான ரீப்ளேஸ்மெண்டா தான் அந்த சிந்தனைகளை தூண்டக்கூடிய அனுபவங்கள் வழியாக தனது கேள்விகளை வைக்கக்கூடிய புத்தகங்களை வந்து நான் பாக்குறேன். இந்த புத்தகங்களை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 24 அத்தியாயத்துல நிறைய அனுபவங்களை வச்சு அந்த ஆசிரியர் வந்து அவங்களோட அனுபவங்களை வச்சு அதை முன்னிறுத்தி அதை ஒரு ஆமா வணக்கம் மேடம். ஆக்சுவலா பட்டக்காலே படுன்ற மாதிரி எனக்கு ஏற்கனவே பேச்சு வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இந்த நிலைமையில வந்து இங்க இணையம் வேற தொடர்பு விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு புழுதி புயல், அதனால இணையம் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாம நிலைத்தன்மை இல்லாம இருக்குது. இந்த ஏற்கனவே பேசிட்டு இருந்த இடத்துல இருந்தே நான் தொடர விரும்புறேன். இந்த புத்தகங்கள்ல நிறைய அவங்க பாகுபாடே காட்டல, எல்லாரையுமே வந்து கேள்வி எழுப்புறாங்க. தன் குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், தன்னை சுற்றி இருக்கிற கூட உடன் பணிபுரிபவர்களா இருக்கட்டும், இல்ல முகமே தெரியாத யாரோ ஒரு ஆளா இருக்கட்டும், எங்க வேணாலுமே வந்து யாரை பத்தியும் வந்து பாரபட்சமே இல்லாம வந்து இவங்க கேள்வி எழுப்புறாங்க. இதே இந்தியாவுக்கு போய் இருந்தப்ப நான் இப்ப இணையத்துல ரொம்ப பரவலா ஒரு பேச்சு வந்து ஒண்ணு வரும். அதாவது பெண்கள் வந்து வாகனம் ஓட்டுறது வந்து ஒரு
ஒரு அதை கிண்டல் பண்ணி அதை கேலி பண்ணி அதுல வந்து ஒரு நிறைய வந்து ஒரு இணையத்துல வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு இந்த மாதிரி ஓட்டுறாங்க பாருங்க, இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாங்க, மெயின் ரோட்ல இருந்து யாரு பார்க்காம வண்டி ஓட்டுறாங்க இப்படின்னு சொல்லிட்டே வரும். ஆக்சுவலா பார்த்தா நான் சென்னை இந்த தடவை இந்தியாவுக்கு போயிருந்த போது ஆண்களை விட சென்சிபிளா வண்டி ஓட்டுனது வந்து பெண் ஓட்டுநர்களா தான் இருந்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நைட் 10 மணிக்கு மேலலாம் சொல்லவே வேண்டாம், ஆண்கள் வாகனம் வந்து ஓடுதா பறக்குதானே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாகனங்கள் இயக்குனது வந்து பெண்கள் தான் வந்து ரொம்ப சிறப்பா இயக்குனாங்க. இன்னும் ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா நிறைய பெண் ஓட்டுநர்களை வந்து நம்ம ஊர்ல வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் வந்து ஒரு 10 வாகனங்கள் 10 கூட சொல்லணும், 100 வாகனங்கள் போகுதுன்னா அதுல ஒரு பெண் ஓட்டுநரை பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3-4 வாகனங்களை வந்து பெண் ஓட்டுநர்கள் வந்து ஓட்டுறாங்க. இந்த அதாவது பெண் விடுதலை அந்த மாதிரியான அமைப்புகள் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் பாக்குறேன். சுதந்திரம் அப்படின்னா வந்து ஒண்ணு வந்து பொருளாதார சுதந்திரம், இன்னொன்னு வந்து மொபிலிட்டி. நம்ம நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போகக்கூடிய அந்த மொபிலிட்டிக்கான ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை வந்து இது ரெண்டும் அதாவது ஜெயில அப்படி போடுறோம் அப்படி ஜெயில போடுறோம் அப்படின்னா என்ன மீனிங், சுதந்திரம் இல்லாம ஜெயில போடுறோம் அப்படின்னா என்ன மீனிங்னா அவங்களோட மொபிலிட்டியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, அவங்க வந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு மொபிலிட்டியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. இதே வந்து இன்னொரு டேர்ம்ல பார்த்தோம்னா நீங்க ஒரு பெண்ணை வந்து வாகனம் ஓட்டாமையோ இல்லை வீட்டுக்கு வெளியில போகாமையோ இருக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இன் கைண்ட் ஆஃப் அனதர் வேர்ல்ட்ல சொன்னோம்னா அது வந்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து ஒரு ஸ்கூட்டி வந்து சிம்பிளா வந்து பெண் விடுதலைக்கு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பான ஒரு ஸ்கூட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பெண் விடுதலைக்கு வந்து ரொம்பவே நம்ம ஊர்ல வந்து உதவி இருக்கு. அதே மாதிரி ஒரு காரோ இன்னைக்கு வந்திருக்கிற ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இங்க நம்ம வளைகுடா பகுதிகளில் நிறைய இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து இப்பதான் கியர்லெஸ் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு மொபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து பெண்களுக்கான சுதந்திரமா அமைஞ்சிருக்கு. ஆனா அதையுமே வந்து கேள்விக்குள்ளாக்குறதன் மூலமா கிண்டல் செய்யறத மூலமா ஓகே இப்ப பெண் ஓட்டுநர்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோடைப் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் என்னோட பர்சனல் அனுபவத்துல பெண் ஓட்டுநர்கள் மிக சிறப்பா ஓட்டுறாங்க. இது வர்ற காலத்துல வந்து மாறிட்டே வரும். இதை எதனால நான் சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெண் அப்படின்றது வந்து 50% ஒர்க் ஃபோர்ஸ் வேர்ல்டுல, ஒரு 50% ஒர்க் ஃபோர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறவங்க ஒரு ஜெண்டர். அந்த ஒரு இடத்த வந்து ஒரு கம்ப்ரஸ் பண்ணி ஒடுக்கி வச்சிருக்கும் போது உலகத்தோட வரலாறே வந்து மாறுது. நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எண்ணற்ற ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு சிந்தனைகள் இருக்கு, ஒரு எத்தனையோ அறிவியலாளர்களோட கண்டுபிடிப்பு இருக்கு, மனிதனோட சிந்தனை இருக்கு. ஆனா அந்த சிந்தனைகள்ல பாதியை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுட்டு மீதி அதாவது 2 கால்ல நடக்க வேண்டிய தூரத்தை நம்மளோட சுயநலத்துக்காக ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வை நிலைநாட்டுறதுக்காக ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக 1 கால்ல மட்டுமே அவ்வளவு தூரத்தை நீ கடக்கணும், 2 கால நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒட்டு மொத்தமா எவ்வளவு இழப்பு வருமோ அந்த இழப்பை வந்து மனித குலம் வந்து இத்தனை நாளா சந்திச்சிருக்கு. ஒரு ஒரு ஊருக்கு போனேன், நாகர்கோவில் மாவட்டத்துல ஒரு ஊருக்கு போனேன். அப்போ வந்து அந்த ஊர்ல வந்து எல்லாருமே செழிப்பா இருந்தாங்க. மீன்ஸ் ஒரு தனி வீடு, அந்த காம்பவுண்ட் போட்ட ஒரு வீடு, அதுக்குள்ள வந்து காம்பவுண்ட்குள்ள வந்து ஒரு தனி வீடு இருக்கும், சுத்தி செடிகள் இருக்கும், வீட்டுல கண்டிப்பா வந்து 2 கார் இருக்கும், குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல சிறந்த கல்லூரிகள்ல படிப்பாங்க, எங்கேயுமே வந்து ஒரு ஏழ்மையோட சுவடையே பார்க்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு ஊரு. அப்ப நான் எதேச்சியா கேட்டேன், எப்படி சார் அந்த ஊர்ல இருந்த என்னோட நண்பர் கிட்ட கேட்டேன், எப்படி சார் உங்க ஊர்ல மட்டும் இவ்வளோ செழிப்பு வந்து இருக்கு, இதே மற்ற ஊர்கள்ல வந்து ஏழ்மை அட்லீஸ்ட் ஒரு 4 வீடு 5 வீடாவது 10ல 2 வீடாவது ஒரு ஏழ்மையோட இது இருக்கும், ஒரு ஓட்டு வீடு இருக்கலாம், கிழிந்த ஆடை அணிந்தவர்கள் இருக்கலாம், பழைய வாகனங்களை வைத்திருக்கிறவங்க இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம், ஏன் இப்படி உங்க ஊர்ல மட்டும் இந்த செழிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்க ஊரை பொறுத்தவரைக்கு ஆண் பெண் 2 பேருமே வந்து வேலைக்கு போவோம்,
இதுதான் வந்து இந்த ஊரோட வளமைக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னாரு. சோ இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான கட்டுரையா பொருளாதார சுதந்திரத்தை பத்தி இவங்க எழுதியிருந்தாங்க. சோ பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது பெண் விடுதலைக்கு எவ்வளவு முக்கியம், இல்ல ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்துக்கு, இது பெண் விடுதலைன்னு மட்டும் கிடையாது, ஆண்டான் அடிமை, பண்ணையில கூலி வேலையா பாக்குறவங்க, நில உடமையாளர்கள் வந்து அந்த கூலி வேலையா பாக்குறவங்களை எப்படி ஒடுக்கி இருக்கிறாங்க, எப்படி கொடுமைப்படுத்திருக்கிறாங்க, இது எல்லாமே பார்க்கலாம். அதாவது பொருளாதார சுதந்திரத்தை பறிக்கும் போது ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கி தமக்கு கீழான ஒரு சமூக படிநிலையை வந்து உருவாக்க முடியும். சோ இந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன அந்த பொருளாதார சுதந்திரம்ன்ற அந்த கட்டுரை வந்து மத்த எல்லா கட்டுரையும் விட எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. மத்த எல்லா கட்டுரையுமே சிறப்பா இருந்தது, அதுலயும் ஒரு முக்கியமான விஷயமா வந்து இந்த பொருளாதார சுதந்திரத்தை வந்து நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் வந்து சொல்லிட்டே போகலாம். ஒரு ஒரு கட்டுரைகளையுமே அதன் அளவில் தன்னுடைய முக்கியத்துவத்தை வந்து வச்சிருக்கிற ஒரு கட்டுரையா பாக்குறேன். சோ ஒரு 50% இது வந்து அந்த ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம், இங்க முன்ன பேசினவங்க சொன்னாங்க ஆணாதிக்கம்ன்றது ஒரு கான்செப்ட், அது பெண் பெண்கிட்டையும் இருக்கலாம் அப்படின்னு. அதே நான் ரிவர்ஸ்ல சொல்ல விரும்புறேன். பெண்ணிய அடக்குமுறை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், அதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான், 50% ஒர்க் ஃபோர்ஸ நீங்க வந்து கட்டுப்படுத்தி வச்சுட்டு 50% ஒர்க் ஃபோர்ஸ வந்து நீங்க பயனில்லாம ஆக்கிட்டு இந்த உலகத்தை எப்படி வந்து முன்னேற்ற முடியும், இந்த உலகத்தை முன்னேற்றவே முடியாது. அதே மாதிரி ஒரு ஆண் தான் வந்து தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற பெண்ணை வந்து பெண்களை வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இவ்வளவு வரதட்சணை கொடுக்கணும், இப்படி எல்லாம் சொல்றது வந்து இன்டைரக்டா வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஒரு ஆண் இருக்கான், அவங்க கூட வந்து 4 பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து கூட பிறந்தவர்கள் 4 பெண்கள், அதாவது அவனே வந்து தன்னை அழிச்சிட்டு ஒரு தியாக சுடராகி அந்த 4 பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும். இது என்ன ஒரு கான்செப்ட், ஏன் அந்த 4 பேருமே வந்து மனிதர்கள் தானே, 50% ஒர்க் ஃபோர்ஸ் தானே, அவங்கள வந்து உன்னோட ஆதிக்கத்துக்காக அவங்கள வந்து நீ படிக்க கூடாதுன்னு சொல்லி, உன்னோட மேட்டிமைத்தன்மையை நிரூபிப்பதற்காக நீ படிக்க கூடாதுன்னு சொல்லி, நீ வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி, நீ உன் வாழ்வை தேர்ந்தெடுக்கும் உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்லி, அந்த அந்த வார்த்தை அந்த மேட்டிமைத்தனத்தை காப்பாற்றுவதற்காக 40 வயது வரை உழைத்து ஒன்னணியே கறிக்க, இது அதாவது எப்படி வந்து ஆணாதிக்கம்ன்ற கான்செப்ட் பெண்கள்லையும் இருக்குன்னு சொல்றோமோ, பெண்ணடிமைத்தனம்ன்ற கான்செப்ட் வந்து ஆண்களையும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். சோ இது எல்லாமே வந்து இந்த சிந்தனைகள் எல்லாமே ஹெர் ஸ்டோரிஸோட இந்த ஹேமா எழுதின இந்த பாதைகள் உனது பயணங்கள் உனது புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு தோன்றின ஒரு விஷயங்கள். இந்த மாதிரியான ஒரு நல்ல சிந்தனைகளை தூண்டக்கூடிய ஒரு நல்ல புத்தகமா இது அமைஞ்சது. எழுத்தாளருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பிற்கு வந்து மிகவும் நன்றி. நன்றி மேடம். நன்றி சன்பாலன், மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க பேச்சை கேட்கும் பொழுது. ஒரு பெண்ணியவாதியுடைய பேச்சாவே அதை கருதலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஹேமாவுடைய பேச்சையே பேசியிருந்தாலும் குறிப்பிட்டு எனக்கும் அந்த கட்டுரையிலேயே நான் போன வாட்டி பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னது இந்த பொருளாதார சுதந்திரம் அந்த கட்டுரையை பத்தி தான். அதுல வந்து ரொம்ப ஒரு உண்மையா நேர்மையா பேசியிருந்தாங்க. பொருளாதாரத்துல அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்கன்னா கூட அவங்க வீட்டுல அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு, அவங்க கிட்ட மத்தவங்க கிட்ட கேட்டுதானே செய்யக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி நீங்க வண்டி ஓட்டுறத பத்தி ரொம்ப சரியா சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்து அதுல ஒரு எல்லல் எப்பவுமே இருக்கும், இவங்க என்னது வண்டி ஓட்டுறாங்க அப்படின்ட்டு. பெரும்பாலான விபத்துகளுக்கு முக்கிய காரணம் வந்து ஆண்களா தான் இருக்கிறாங்க, அது சதவீத அடிப்படையில படி இத்தனை பேர் ஓடுறாங்கன்னா. ஆனா இப்ப வந்து 100 பேர் ஓடுறாங்கன்னா அதுல வந்து 80 பேர் விபத்து பண்றாங்கன்னா ஆண்கள், அதே மாதிரி 100 பேர் ஓடுறாங்கன்னா அதுல 20 பேரை விபத்து பண்றாங்கன்னா பெண்கள். அப்படின்னு அந்த மாதிரியான சதவீத அடிப்படையில பார்க்கும் பொழுது பெண்கள் எப்பவுமே ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட தான் எல்லா விஷயங்களும் கையாளுறாங்க அப்படின்றத நம்ம சிறப்பா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா சில பொறுப்பற்ற ஆட்கள் அந்த மாதிரியான கிண்டல்கள் பண்ணுவாங்க, அதை நம்ம கடந்து போயிடலாம். எழுத்தாளர் மீரான் மைதீன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னாங்க, ஹேமா எல்லாமே கேள்வி கேட்டாங்க. இப்ப நீங்க பேசும் போதும் மருத்துவர் பேசும்போதும் சொன்னாங்க, நிறைய எல்லாரும் பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு. எழுத்தாளர் மீரான் மைதீன் பேசும் போது சொன்னாங்க, அதுக்கு காரணம் அவங்க கேரளால இருக்கிறாங்க அப்படின்றதுதான் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்படி தோணல, சட்டம் படிக்கிறாங்க இப்ப ஹேமா, இந்த வயதிலையும் சட்டம் படிக்கிறாங்க, அதனால கூட வந்து அவங்களுக்கு வந்து யாரையும் பாரபட்சம் பார்க்காம நீதிபதியாக இருந்தா கூட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நன்றி மருத்துவர்.